सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरञ्जे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महादेव्यै नमः हरणम पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडे शिवमे पोट्रि इन्नाट्टवर्गुम् इरेवा போற்றி போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, நம்மளுடைய நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்க்காது இருக்கிறது இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. தினம் தினம் யூடியூப்பில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இப்படி எல்லா இடத்துலையும் ஷேர் ஆகிடுது. தனக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, தன்னுடைய நண்பர்களுக்கும் அவங்களுடைய ராசி பலனும் ஆன்மீக தகவல் எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி விடுறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்பு நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 21/7/2018 விளம்பி வருடம், ஆடி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மதியம் 2:19 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி நவமி, மாலை 6:35 வரை. பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி, நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு நவமி, உபேந்திர நவமின்னு சொல்லுவா, ராமபிரான பூஜை பண்றதுக்கு ரொம்ப விசேஷம். ராமநாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு, ராமகோடி மண்டபம்னே சொல்லுவா, நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராமன் சொல்ல சொல்ல பாவங்கள் போயிடுமா, அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது தான் ராமநாமம். அது இன்னைக்கு நவமி அன்னைக்கு ரொம்ப அழகாக ராம கோயிலுக்கு போய் ராமர் கோயிலில் போய் ராமநாமத்தை சொல்றது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ரீராமருடைய அனுகிரகத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் கேட்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமையான நாள். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் ஜெயமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்னா மத்தியத்திற்கு மேலே சிறிய குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். சொந்த பந்தங்கள்னால ஏற்பட்ட இன்னல்கள்லாம் குறையும். தொழில் முறைகளில் வெற்றி உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், வெற்றிகளாக கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. இன்றைய தினத்தில் எடுத்த காரியம் நிச்சயமாக ஜெயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள்லாம் கைகூடும். அதிர்ஷ்டமான நாள், முயற்சிகளில் நல்ல நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்களில் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செஞ்சால் எந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு சொந்த பந்தங்களிட இருந்த சிற்சில மனக்கசப்புகள்லாம் நீங்கிடும், அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதே குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டுன்றிருந்தவாள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவான். ஜெயிச்சு காமிப்பில் எதையும் சிரமம் இருந்த விஷயங்கள்லாம் ஜெயிச்சுடுவேன், கவலைப்பட வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் எதையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நிதானமாக பண்ணும்போது அந்த காரியத்தில் ஜெயம் உண்டு. வாகனத்தின் மூலமாக வரவுகள் உண்டு, பலன்கள் அதிகமாக கிடைக்கும், முயற்சிகள் நல்லதாக கொடுக்கும். சில நேரங்களில் குடும்பத்துக்காக பல நேரங்களை செலவு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறும். எதிர்பார்த்த காரியம் நன்மையாக முடியறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிற டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் அமைவாங்க. ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மனைவியின் பேரில் எதையும் வாங்கிறது,
தாயார் பேர்ல எதேனும் வாங்குறதாவா, தேவைப்பட்டு ரொம்ப நாளா கேட்டு இருக்கிறது இன்னைக்கு வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வாங்கி கொடுக்கறது, அதாவது பயன்படுத்தும் போது மன மகிழ்ச்சி மன சந்தோஷப்படுறது. உலகத்துல எதுவும் இல்லாத திருப்தி இதுல இருக்குடா, அவா சந்தோஷமானா நம்மளும் சந்தோஷமா. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல முன்னின்று பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோபக்கம் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல மனக்கசப்புகள் இருக்கும், அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவா, வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறவா, விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், பிரயாணங்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பு நிச்சயம் இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழி. கடகராசின் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு பயந்துன்றிருந்த விஷயங்கள்லாம் போயிடும். எதையும் ஜெயித்து காண்பிக்கிறதுக்குண்டான உத்வேகங்கள் கூடி வரும், புதிய நண்பர்களை சந்திக்கிறது, கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவ இப்ப தனியா பண்ணலாம், இனிமே நம்ம தனித்துவமா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் காரியம் ஜெயம் வந்துடும். பிரைவேட் கம்பெனி நடத்துருவா, அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான காஸ்டிங் மோல்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, மர சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கட்டிடம் சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவா, அழகு கலை சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும், மருத்துவத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும், முயற்சிகள் நல்ல பலன்களை கிடைக்கும், எதிர்பார்த்த காரியத்தை சாதுரியமா பேசி அதை வெற்றி பெறுறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவோம். இந்த தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்ல தெல்ல தெளிவாக செய்வேன், ரொம்ப அழகாக முடிவு பண்ணி இந்த காரியத்தில் இறங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் அமைச்சு கொடுக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிடும், கவலையே பட வேண்டியது கிடையாது. பெருமையாக இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம், நான் இப்படி படித்தேன், என்ன இப்படி படிக்க வச்சேன், எங்கள் அம்மா அப்பா இப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் ரொம்ப நன்னா இருக்கேன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பெருமைப்படுறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் வேலை கிடைச்சிடும், திருமண காரியங்கள் கூடி வரும், யாராயினும் விளையாட்டுத்தனமா பேசும்பொழுது சற்று கவனமா இருக்கணும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பெருமைப்படக்கூடிய நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும், விடாமுயற்சி வெற்றியேற்று, வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு புதிய வேலைகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி, வயசாக இடத்தை நீ யார் எனக்கு வேலை கொடுப்பான்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் வேலை உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும், சேமிச்சு வைக்கணும், இந்த தொழில் பண்ணால் இது சரியாகும், இதை பண்ணால் இப்படி சரியாகும்னு பல்வேறு திட்டங்கள்லாம் மனசில் இருக்கும், ஆனால் காரியம் நடக்க மாட்டேங்குதே, என்ன சார் இப்படி தடங்களாகிறது அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை, புதிய புதிய வாய்ப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்துட்டோம்னா புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கடவுள் கொடுத்துருப்பார், நம்ம அதை சரியாக தக்க வைக்க முடியாத மாதிரி இருக்கும். சில நேரங்களில் கூடா நட்பு ஆகாது, நம்மளை வழிமாற்றி கொண்டு போயிடுவான், அதனால தான் கூடா நட்பு ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். கவனமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணலன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும், போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்கள் சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நாள், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சவா, எதிர்பார்த்த இடத்துல பணம் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவா, பணத்தை கொடுத்துட்டேனே சார் தெரியாத கொடுத்துட்டேன் கேட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறது, அந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்க விஷயங்கள்லாம் காரிய அனுகூல்யமாக வந்து சேர்ந்துடும். கட்டிடம் வீடு கட்டின்னு இருக்கிற பாதியில தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி கைகூடும், ஹாஸ்பிட்டல் கட்டின்னு இருக்கிறவங்க, கல்விக்கூடங்கள் கட்டின்னு இருக்கிறவங்க, தியேட்டர் கட்டின்னு இருக்கிறவங்க,
பல்வேறு பொது விஷயங்கள், திருமண மண்டபம், இது போன்ற எண்ணங்கள் கொண்டு கட்டின்றிருக்கிறவாளுக்கு தடங்களான விஷயங்கள் கூட ஜெயிச்சுடும். திருமண காரியங்கள் கூடி வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வரும். துளாராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு. ராசி என்பவர்கள் விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செயல்கள்லாம் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். விரும்பின காரியங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடைய அன்னோன்யங்கள் கூடி வரும். ரொம்ப நாள மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாள இதை பண்ணவே இல்லை, பேங்க் சம்பந்தமான வேலை இதை பண்ணிடுவேன், ரொம்ப நாளாக தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் சரி பண்ணி முயற்சி பண்ணி இந்த காரியம் அனுகூல்யமாக நடக்கும். பர்சனல் லோன் எதிர்பார்த்துருவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துருக்குறவா, இந்த மாதிரி ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் காரிய அனுகூல்யம் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் வெற்றிகள் உண்டு. வாகனத்தில் வேகமாக போக குறைச்சிக்கணும், யதார்த்தமாக பேசக்கூடிய சில விஷயங்களை கம்மி பண்ணிக்கணும், நகைச்சுவை யதார்த்தம் கம்மி பண்ணிக்கணும். விருச்சிகராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பவர்கள் மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக இருந்து பல காரியத்தை செஞ்சிடும். ஏன் அமைதியாக இருக்கானே தெரியாது, நிதானமாக இருந்து பல காரியத்தை யோசிச்சுருப்போம். கால நேரம் சமயம் கிடைக்கும் போது அதை சரியாக பக்குவமாக பயன்படுத்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஈடுபட்டு ஜெயிப்பல், கோயில் காரியங்கள், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பிரயாணங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும். தெய்வாதீனமாக மனசில் நினைச்சக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும். கனவுகள் பலிதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ஜெயிக்காமல் அந்த காரியத்தை மூவ் பண்ணவே மாட்டேன், எடுத்தால் ஜெயிச்சே ஆகணும். முயற்சிகள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும், வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுவேன், லாபகரங்கள் கூடியவர், வழக்குகளில் வெற்றி உண்டு, எதிர்பார்த்த காரியம் நன்மை உண்டு. இடத்துல ஏதேனும் பிரச்சனை, தொழில் கூடங்களில் ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா அது முன்னின்ற இந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன், உட்கார்ந்த இடத்து இந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன், சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் கூட இருந்து பல காரியத்தை செய்து கொடுப்பேன், முன்னேற்றம் உண்டு, திருமண காரியம் வெற்றியை தரும். பழநாள் தவம் இருந்துருக்கிறவர்களுக்கு குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரக்கூடிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய தெய்வீக வழிபாடு தன்வந்திரி, நரசிம்மர் வழிபாடு, வெற்றியை தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த 2.5 நாள் இருந்த விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் திருந்துடும். ரொம்ப நாளாக மனசில் நினைச்சிட்டு இருக்கேன் சார், இந்த காரியம் மட்டும் நடக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு நினச்ச காரியம்லாம் நிச்சயம் நடந்துடும். மனைவியின் வழியில், தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பேன். திடீர் பிரயாணங்கள் உண்டு. நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேனேஜராக இருந்துருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. வேலை ஆட்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. பல்வேறு விஷயங்களில் ரொம்ப நாளை யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, தடங்கள் இருந்தவாளுக்கு காரிய வெற்றியாக இருப்பு. இரும்பு சம்பந்தமான, கட்டிடம் சம்பந்தமான, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தொழில் அமோகமான பலன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, கமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பது புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். நல்ல நல்ல நண்பர்கள் இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, கூட்டுத் தொழில்களுக்கு உண்டான அமோகமான நாள், திடீர் பிரயாணங்கள் மேற்கொள், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு
மேலும் மேலும் கூடுதலான சம்பளம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வெளிநாடு போனன்னு சென்றிருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன நல்ல செய்திகள் வந்து சேரும், மனசில் சந்தோஷங்கள் கூடி வரும். யாரேனோ நல்ல விஷயத்தோடு இன்றைய தினத்தில் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க, கனவுகள் பலிதமாகும். வாடிக்கையாளர் மூலமாக புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவா, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஆலயங்கள் நடக்கக்கூடிய பூஜைகள், எல்லா ஆலயங்கள்லையும் இன்னைக்கு சில ஆலயங்களில் 3 வேளை பூஜை நடக்கும், சில ஆலயங்களில் பார்த்துட்டோம்னா 6 வேளை, சில ஆலயங்கள் முக்கியத்துவமான ஆலயங்களில் 9 வேளை நடக்கும். குருவாயூர் கோயிலில் 9 வேளை, இப்படி முக்கியமான ஆலயங்களில் 6 வேளை பூஜை நடக்கும். 6 வேளை பூஜையில் எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த தரிசனம் பார்த்தா நமக்கு நல்லது இருக்கும், முதல்ல அந்த 6 வேளை என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் ஃபஸ்ட்டு கார்த்தால பார்க்கக்கூடியது, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் சில ஆலயங்கள் திறக்கப்படும், பார்த்துட்டேன்னா தெரியும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவா. இந்த விஸ்வரூப தரிசனம் ரொம்ப விசேஷமானது. உடல் நோய் இருந்துட்டு இருக்கிறவா, ஏதேனும் முடியக்கூடிய காரியம், நான் வீடு வாங்கணும், நான் புதிய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது அவ்வளோ விசேஷம். காலசந்தி பூஜைன்னு சொல்லுவாத, விஸ்வரூப தரிசனத்துக்கு அவ்வளோ மகத்துவம். விதிய கால பூஜைன்னு 2வது கால பூஜை இருக்கு. இந்த நடுவில் பார்த்துட்டேன்னா 9 மணி, 10 மணி, 11 மணிக்கு பண்ணக்கூடிய விதிய கால பூஜை, மனசில் ரொம்ப வருத்தம் இருந்துருக்குவா, ரொம்ப மனசில் வருத்தங்கள் இருந்துருவா, அந்த விதிய கால பூஜை பார்க்கறது அவ்வளோ ஒன்றுதான். சிவங்கோயிலே ஆகட்டும், மகாவிஷ்ணு ஆலயத்திலே ஆகட்டும், த்விதிய கால பூஜைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. உச்சிகால பூஜை 3வது காலம் பாருங்க, உச்சிகால பூஜை. இந்த உச்சிகால பூஜை பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் தடைகள் இருந்த விஷயங்கள், எடை சம்பந்தமாக நிறைய பேர் விற்கலைன்னு சொல்லுவா, தடைகள் இருந்த விஷயங்கள். சில பேர் பார்த்துட்டோம்னா எனக்கு சார் வேலைக்கு போயிட்டு இருந்த சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்க சார், ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி கஷ்டங்கள் போகிறதுக்கு இந்த உச்சிகால பூஜைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அடுத்தது சாயங்காலம், மத்தியானம் முடிஞ்சது கோயில் அடைச்சிட்டு திருப்பி சாயந்தர காலத்தில் பண்ணக்கூடிய இந்த பூஜை, இந்த சாயங்காலம் பண்ணக்கூடிய பூஜைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் ரொம்ப விசேஷம். இந்த சாயங்காலம் பண்ணக்கூடிய பூஜைக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்து தெய்வீக வழிபாடு பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன் கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா ராத்திரி சந்தின்வா, இந்த ராத்திரி சந்தி பூஜை அது உன்னதமான பூஜை. இந்த ராத்திரி சந்தி பூஜையை பார்க்கறது செல்வ செழிப்பை கூடி கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி, வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். அடுத்து அர்த்தஜாம பூஜை, பள்ளியற பூஜை, குடும்ப ஒற்றுமை, இதுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். நிறைய பேர் இந்த பள்ளியற பூஜைக்கு போவாங்க, ரொம்ப விசேஷம். இப்படி குடும்ப ஒற்றுமைக்கு உன்னதமான பூஜை. இந்த 6 கால பூஜையும் சில பேர் வழிபடுறவா இருப்பான், அப்படி வழிபடுறவாளுக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகும், ஆன்மை லயப்படும், தெய்வீக பக்தி கூடி வரும். அதே மாதிரி காலசந்தி பூஜை பார்க்குறவாளுக்கு பார்த்துட்டுனா ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய 6 கால பூஜைக்கு உண்டான மகத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ 6 கால பூஜை போய் வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும்
நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவு ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.